ஹலோ கைஸ், நம்ம பாலகிருஷ்ணோட ஆக்டிங்கில் இந்த வருஷம் ஜனவரி 12ஆம் தேதி பொங்கல் ஸ்பெஷலாக தேடல வெளியான திரைப்படம் தான் வந்து வீரசிம்ஹா ரெட்டி. நம்ம ரவிதேஜாவோட கிராக் படத்தை டேரக்ட் பண்ணியிருந்த சேம் டேரக்டர் தான் வந்து இந்த படத்தையுமே வந்து டேரக்ட் வந்து பண்ணியிருந்தார். ஸோ அதனால் இந்த படத்துக்கு நான் பயங்கரமான எதிர்பார்ப்பு வந்து வச்சிருந்தேன். சாங்ஸு, படத்தோட பிஜிஎம்ஸ், ஆக்ஷன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும், அகண்டா ரேஞ்சுக்கு வந்துருக்கும் அப்படி மாதிரி எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இந்த படமே வந்து தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி உண்மையிலேயே வந்து அகண்டா ரேஞ்சுக்கு வந்து இந்த படம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லி சொல்லணும். அகண்டாவில் வந்து எப்படி ஒரு டபுள் கேரக்டர் வந்து நடிச்சிருப்பாரோ, ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையுமே ஒரு டபுள் கேரக்டர் தான் வந்து நடிச்சிருப்பார். அதே மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் சொல்லணும் அப்படின்னா உண்மையிலே அகண்டா ரேஞ்சுக்கு என் அகண்டாவோட பயங்கரமாகவே வந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. அந்தளவுக்கு ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஃபுல்லாக பிஜிஎம், சாங்ஸு, ஆக்ஷன்ஸ் அப்படிங்க மாதிரி வந்து ஃபுல்லாக ஹெவி பேக்டாக வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் ஆஃப்காகவே இந்த படத்தை நிச்சயமாக வந்து பார்க்கலாம். செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஓகே அப்படிங்க மாதிரி வந்து சொல்லி சொல்லுவேன். நம்ம தமன் போட்ட பிஜிஎம் வந்து தேட்டரே வந்து அதிர விட்டுருச்சு அப்படிங்க மாதிரி வந்து சொல்லி சொல்லணும். எனக்கு அகண்டாவில் போட்ட பிஜிஎமோட இந்த பிஜிஎம் வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு காலா, ராயப்பன், அகண்டா இந்த படத்தோட ரிசம்பிள்ஸ் வந்து அங்கங்கே வந்து தெரிஞ்சுன்னு தான் வந்து இருந்தது. இந்த திரைப்படத்தை 110 crores பட்ஜெட் போட்டு வந்து எடுத்திருக்காங்க. இப்போ வரைக்கும் 130 crores மேலே வந்து கலெக்ட் வந்து பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டர்ஸில் வந்து ரன் ஆகி தான் வந்து இருக்குது. இந்த படம் என்னடா வந்து தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எப்போ தான் ஓடிடி ரிலீஸ் பண்ண போகிறீங்கன்னு வெயிட் பண்ணியிருந்தேன் நம்மளுக்கு. இந்த படத்தோட ஓடிடி ரிலீஸ் வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டார் தான் வந்து வச்சிருக்காங்க. இந்த படத்தை வர February 23rd நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டாரில் ஸ்ட்ரீம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டார் தரப்புலேருந்து அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டாங்க. தெலுங்கில் மட்டும் இல்லை, இந்த படத்தோட தமிழ் டிபிஷனுமே சேர்த்து வந்து ஸ்ட்ரீம் வந்து பண்ண போகிறாங்க. இந்த வீரசிம்ஹா ரெட்டி இந்த திரைப்படத்துக்கு வந்து அவங்க தமிழ் டிபி ட்ரெய்லரே வந்து ரிலீஸ் வந்து பண்ணிட்டாங்க. அதில் நம்ம பாலகிருஷ்ணா கொடுத்துருக்க அந்த வாய்ஸ் அப்படிங்கிறது அகண்டாவில் கொடுத்துருந்த அந்த வாய்ஸ் வந்து கொடுக்கல. ஏன்னா அந்த அகண்டாவில் கொடுத்துருந்த வாய்ஸ் தான் இப்போ பாலகிருஷ்ணாக்கு ஆப்டா வந்து சூட் வந்து ஆயிருந்தது. ஆனால் இந்த வாய்ஸுமே வந்து அவரோட கேரக்டருக்கு வந்து பக்கா மாசம் வந்து சூட் ஆயிருக்கு அப்படிங்க மொத்தம் வந்து சொல்லி சொல்லணும். டைலாக்ஸுமே வந்து சூப்பராக வந்து இருந்தது. அதே மாதிரி நம்ம ஸ்ருதி ஹாசன் கொடுத்த வாய்ஸுமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் வந்து இருந்தது. சாங்ஸுமே நம்ம அகண்டாவில் போட்ட மாதிரியே வந்து தமிழ் டப் டிவிஷனில் ரொம்ப டீசெண்டாகவே வந்து தமிழ் டப்பிங் சாங்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. கூடவே நம்ம வரலட்சுமி தான் வந்து இந்த படத்துலையுமே வந்து வில்லியே வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட வாய்ஸ் தமிழ் டப்பில் வந்து பக்காவாக வந்து சூட் வந்தா இருந்தது. இந்த படத்தை வர February 23rd சாயங்காலம் 6 மணிக்கு நம்ம டிசம்பர் ஹாஸ்டலில் தமிழ் டப் டிவிஷனுமே சேர்த்து வந்து ஸ்ட்ரீம் வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்க்காதவங்க செக் பண்ணி வந்து பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.